அண்ணன் தம்பிக்குள்ள இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டுதான்னு நான் அப்பவே நினைச்சேன். பட்டாபி பாகப்பிரிவினை அடைவதற்காக இந்த கொலையை செய்திருப்பானா? அப்படி இல்ல, அடிக்கடி அண்ணன் தம்பிக்குள்ள இது மாதிரி தகராறு வந்திருக்கும். அப்ப நீங்களும் அடிக்கடி கணத்தங்கரைக்கு போயிருப்பீங்க. சும்மா இருங்க ஐயா, ஜப்பான்காரங்க சென்னப்பட்டினத்து மேல குண்டு போட போறாங்கிற விஷயம் ஒரு மாசமா நம்ம ஊர்ல இருந்து வருத. அது ராஜனுக்கு தெரியாமலா இருந்திருக்கும்? அவர் எல்லாத்துக்கும் தயாரா இருந்திருப்பாரு. குண்டு விழுந்ததும் ஊரை விட்டு புறப்பட ராஜன் சாமானெல்லாம் எடுத்து வச்சிருப்பாரு. அவர் பணத்தை கட்டுக்கட்டா எடுத்து பெட்டியில வைக்கிற சமயத்துல அவர் தம்பி பட்டாபி அங்க வந்திருப்பாரு. உனக்கு இங்க என்னடா வேலை அண்ணா? நீ ரொம்ப கெட்டிக்காரன் தான், பிரயாண முஸ்திப்பெல்லாம் பலமா இருக்கே. எந்த ஊருக்கோ? நானும் உஷாவும் அவசரமா கல்கட்டாவுக்கு போறோம். உன் குடும்பம் பத்திரமான இடத்துக்கு போறதாக்கும். பல பத்திரத்துக்காக இல்ல, எனக்கு அவசரமா கல்கட்டாவில் கொஞ்சம் வேலை இருக்கு. பிரமாதமான வேலை. எனக்கும் என் மாமனார் வீட்டில் வேலை இருக்கு. மாமனார் வீட்டுக்கா? இப்போ எதுக்கு? அது என் இஷ்டம். அப்படின்னா வீட்டை யார் பார்த்துக்கிறது? மாடு கண்ணெல்லாம் யார் கவனிக்கிறது? நீயும் உன் சம்சாரமும் உல்லாசமா போவீங்க கல்கத்தாவுக்கு, நானும் என் குடும்பமும் இங்கே கிடந்து குண்டுபட்டு சாகணும். அதுதானே உன் திட்டம்? நான் இறந்து போயிட்டா நீ அப்புறம் யாருக்கு சொத்த பாகம் கொடுக்க வேண்டாம் பாரு. ஏக தேசத்தில் நீயே அனுபவிக்கலாம் இல்லையா? சகோதர வாஞ்சையில நீதான் கலியுக ராமன். நீதான் இருக்கிய பரதன். போதாதா பட்டாபி, நீ ஏதோ தாறுமாறா கற்பனை பண்ணிக்கிட்டு உளர்ற. உனக்கு மாமனார் வீட்டுக்கு போகணும்னா தாராளமா போ. இந்த இந்த 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு போ. யாருக்கு வேணும் இந்த காசு? என் பாகத்தை கொடுனா? நல்ல சமயம் பார்த்த பாகம் பிரிக்க. நான் இப்பவே கல்கட்டா போகணும். பாகம் பிரிக்கிறதாம் இல்ல பாகம். முதல்ல நீ கொஞ்சம் வெளியே போ. நானும் வெளியே போக போறதில்ல, உன்னையும் வெளியே போக விட போறதில்ல. உனக்கு பைத்தியம் தலைக்கேறிடுச்சு. உன் சம்சாரம் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டான். அவ ஒண்ணும் என்ன பைத்தியமாக்கல, உன்னோட அயோக்கியத்தனம் தான் என்ன பைத்தியமாக்கிடுச்சு. சரிதா போட. என்ன திவ்ரு, உனக்கு என்ன பிடிச்சதல்ல? என்ன ஒரு கோழையை நினைச்சுதான் இப்படி எல்லாம் செய்யறேன்? பாருங்க கோழையினுடைய வேலை. டேய் பட்டாபி, துப்பாக்கியை கீழே விட முட்டாள். யாரு முட்டாள்? சாக போற நீதான் முட்டாள். இதோ பாகத்தை நானே அடைய போறேன். நீ கொடுத்துல, இதை கொண்டு நானே அடைய போறேன். இது என்ன விளையாட்டு? இதுதான் நடந்திருக்கும், இதுல கொஞ்சமும் சந்தேகம் இல்ல. மிஸ்டர் சின்னையா, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க பெரிய உதவி செய்தீங்க. இந்த கொலைக்கு ஒரு காரணத்தை காட்டி கொடுத்தீங்க. காரணத்தை மட்டும் என்ன, அவர் தானே கொலையே காட்டி கொடுத்தார். வா நாயுடு.